அந்த வீடு தான் கார்த்திக் கிருஷ்ணா வீடு. அதாவது நாங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நேர ஆப்போசிட் தான். சோ கார்த்திக் கிருஷ்ணா வீடு இருக்கும் போதுலாம் நம்ம வந்துட்டு தூங்கி எஞ்சி பழுத்திச்சுட்டு அப்படியே போய் ஸ்பாட்ல உட்காந்துக்க வேண்டியது, அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே ரெடி ஆகி அப்படியே வந்து நடிக்க வேண்டியது, அவ்வளவு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு காட்டுறேன், பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கு. பாட்டு கேக்குது. போன சார்ஜ் இல்ல அதனால பவர் பேங்க். அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. நானும் ஓடி ஓடி பேசி பேசி டயர்டாயிட்டேன். நான் இப்போதான் ஸ்கூல் படிச்சு முடிச்சேன், 12th இப்போ முடிச்சிட்டேன். அது கவர்மெண்ட் பாஸ் பண்ணிட்டுருச்சு, அதனால பாஸ் ஆயிட்டேன். தருணன் சக்தி தான் எங்களுக்கு வேணும். யார் கூட மேரேஜ் அக்கா, யார் கூட மேரேஜ், என்னென்ன ட்விஸ்ட், அப்புறமா என்னென்ன நடக்குது, இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளிலிருந்து மௌனராகம் பார்க்க ஆரம்பிங்க. வலிமை அப்டேட் வேணும்னா அது வந்து என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் கபிலேஷ், தெரியுதா? ஹாய் கபிலேஷ். ஸ்கூல் முடிச்சா சொல்லு, படிச்செல்லாம் சொல்லாத அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றான். எங்க அண்ணன் வந்து ஆக்சுவலா எனக்கு மொத்தம் 9 அண்ணன். என் கூட பிறந்தவன் ராகுல் அண்ணன், ஆனா அவனை தவிர மிதி எல்லாரும் எனக்கு அண்ணன். யுவர் ட்ரெஸ் நைஸ், தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் வந்து திருப்பி பாட சொல்றீங்க. என் ஏஜ் வந்து இப்போ 17, பட் இன்னும் ஒரு 4 months ஆச்சுன்னா எனக்கு 18 years ஆயிடும். 18 வயசு ஆயிரும். லேக் ஆகுது. ஆமா, லைவ் பயங்கரமா லேக் ஆகுது, ஏன்னா எனக்கு நெட் இல்ல அதனால. நான் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சேன். இங்க பாருங்க, நான் வந்து இங்க லைவ் பேசிட்டு இருக்கேன், அவங்க அங்கிருந்து லைவ் பாத்து பாத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஏதாவது சொல்லுங்களேன், நீங்க ஏதாவது கேளுங்க. ஹாய் ஷர்மிலா, வேற என்ன இருக்கு, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறமா அது நிறைய தடவை சொல்லிட்டேன், நாளில இருந்து மவுண்ட் ராகம் 10:00 டெலிகாஸ்ட் ஆகுது. பாருங்க எங்க வெங்கியோட அட்டண்டன்ஸ் இல்ல, அல்லே அல்லே காஸ்டியூம் கொடுத்தவங்க தானே. ஆமாமா, அல்லே அல்லே அல்லையே அல்லே, அவங்க அது கொடுத்தவங்க தான், இதுவும் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பேர் நல்ல ட்ரெஸ் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஜிபி முத்து மாதிரி பேசுங்க. ஏன்னா செத்த பிள்ளைய நான் பாட்டு சிவனேன்னு இருக்கேன், நானே அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு என் வாய்ஸை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி அவரை மாதிரி பேசுங்க, அவரை மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? இது இப்போ ஜிபி முத்து மாதிரி பேச சொன்னீங்க, ஆனால் விஜயகாந்த் வாய்ஸ் வந்துச்சு. ஸோ சாரி. யூடியூப்ல எப்போ எஸ் எனக்கு யூடியூபுக்கு வந்து 2 வீடியோ இருக்கு, ஆனா அது வந்து எடிட் பண்ணும், எடிட் பண்ண உடனே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ணிடுவேன். எல்லாரும் மறக்காம பாருங்க. அப்புறம் இங்க மழை பெய்யுது. ஷாஜி பூந்துரா வந்தா. ஹாய் ஷாஜி சேட்டா, ஹவ் ஆர் யூ சொல்லிச்சது. ஹூ ஆர் யூ அல்ல, நிக்கல உட்காந்துட்டு இருக்கேன். அப்லோட் நான் தான் பண்ணணும் அங்க இல்லையா அண்ணா. அப்புறமா எங்களுக்கு நாளைக்கு திருப்பி ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நான் வந்து சாரி எல்லாம் கட்டி தாலி எல்லாம் போட்டீங்க, குங்குமம் எல்லாம் வச்சு கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு டைரக்டர் அவங்கள எல்லாம் காட்டுட்டுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் போய் காமிச்சிட்டு வரேன். டைரக்டர் ரூம். இங்க டைரக்டர் சார், கேமராமேன் சார்,
நெக்ஸ்ட் கூட ஆக்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. சார் ஹாய் சொல்லுங்க. லைவ் சார். ஸோ இதுதான் நம்ம டைரக்டர் சார். நாளைக்கு ஷூட்டுக்காக எல்லாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லுங்க சார், நாளைக்கு மௌன ராகம் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க, அப்படிதான் சொல்லுங்க. ஆ அப்புறம் நீங்க ப்ரோமோல பாத்தீங்கல்ல, மறந்துடாதீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு மனோஜ் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னல இதுதான் சஜின் சேட்டன் சேச்சி, ஓடியது கோபிகா சேச்சி. இது சஜின் சேட்டனோட ரூம், இது ராகுல் அண்ணாவோட ரூம், அதான் ஏ ரூம். ஏ ரூம் பாத்தீங்களா, பட்டம் குச்சிலாம் இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரீமேக் தான் சாந்துவனம், அதோட கதிர் கேரக்டர் தான் இது. இது கதிரோட ரியல் வைஃப். எல்லாம் சரி, ஏன் தல வலிமை அப்படின் கேட்டுட்டு இருக்கீங்க. மழை என்ன தோ அந்த கேப்ல இருந்து என்ன வீடியோ எடுக்கறாங்க. மலையாளம் ஆனோ, மலையாளம் அல்ல, மலையாளி. പക്ഷെ மலையாளம் അറിയില്ല, കുറച്ച് മനസ്സിലാവും. நான் வந்து அம்மா செல்லமா அப்பா செல்லமா, நான் வந்து எல்லாரோட செல்லம். எதுக்கு மேல எதுக்கு பேசிக்கிட்டு. டெல் மை நேம் சத்யபிரியா. ஹாய் சத்யபிரியா. அதுக்கப்புறமா என்ன வாய்ஸ். ஹாய் ரவினா, லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹாய், தேங்க்யூ. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும். விஸ்காம் பெஸ்ட், ஆனா எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நான் விஸ்காமே எடுத்துக்கிறேன். அப்படின்னா படிக்காதீங்க. ஆமா படிச்சு என்ன பண்ண போறாங்க, படிக்கல. என் நேம் சொல்லுங்க. இட்ஸ் மீ டெவ் லூசோ. அதுக்கப்புறமா வந்து நான் ஜோஷ் ஆப்ல இருக்கேன், எல்லாரும் இந்த ஜோஷ் ஆப்ல ஃபாலோ பண்ணுங்க. அங்க ரீல்ஸ்ல பாக்காத நிறைய வீடியோஸ் எல்லாம் அங்க போஸ்ட் பண்ணுவேன். உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா இங்க மழை சூப்பரா பெய்யுது, காட்டட்டுமா? You are my favorite. Thank you so much. Snehan, sollunga. Hi, Snehan.
ஹஸ்ரத் ஹஸ்ரத் சொல்லுங்க இல்ல ஹர்ஷத் ஹர்ஷத் சொல்லுங்க ஹாய் ஹர்ஷத் அப்போ தமிழ் பிடிக்காதா எனக்கு தமிழ் பிடிக்கு சாம் சட்டல வரங்கிலே உங்களுக்கு இங்க ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சாம் சட்டாவா காட்றேன் டான் அவர் தான் இங்க இருக்கிற டான் ചൊവ്വാഴ്ച എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ സംസാരിക്കാം. ഓക്കെ സാർ, ഓക്കെ ഓക്കെ. എന്നിട്ട് ഞാൻ സാറിനെ വിളിച്ച് പറയാം നാളത്തെ കാര്യം എന്താണെന്നുള്ളത്. ഓക്കെ ഓക്കെ സാർ, ഓക്കെ ഓക്കെ.